பஸ் 10 நிமிஷம் தான் நிக்கும், சாப்பிறவங்க சாப்பிடுங்க, பாத்ரூம் போறவங்க போங்க, பஸ் 10 நிமிஷம் தான் நிக்கும் அப்படிங்கற வசனத்தை நாம எல்லாரும் கேட்டிருப்போம் பாத்திருப்போம். அது எப்பனா வெளியூருக்கு பிரைவேட் பஸ்ல இல்ல கவர்மெண்ட் பஸ்ல போயும்போது நாம சாப்பிறதுக்கு இல்ல பாத்ரூம் போறதுக்கு இடையில ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டி இருப்பாங்க. அப்படி அங்க நிப்பாட்டும் போது நம்ம கிட்ட அதிகமான ரேட்டுக்கு உணவுப் பொருளை வித்தாலோ இல்ல தரமில்லாத உணவுப் பொருளை வித்தாலோ அதுக்கு என்ன பண்ணணும், யார்ட்ட கம்ப்ளைன்ட் பண்றது அப்படிங்கறது தெரியாம நாம முழிச்சிந்துறோம். சோ அதுக்கு தான் எப்படி கம்ப்ளைன்ட் பண்றது அப்படிங்கறது இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். TNSTC அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை 8 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா MTC மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், அதாவது நம்ம சென்னை. ரெண்டாவது SETC ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன். மூணாவது கும்பகோணம், கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம்னு நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை 8 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. இதுதான் அந்த 8 டிவிஷனுக்கு உண்டான கம்ப்ளைண்ட் நம்பர். இதை டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வெளியூருக்கு பஸ்ஸில் போகும்போது இடையில ஹோட்டல் இல்லை மோட்டலில் நிப்பாட்டும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அது எந்த டிவிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உடனே அந்த கம்ப்ளைண்ட் நம்பருக்கு ஃபோன் போட்டோ இல்லை வாட்ஸ்அப்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. அது சரி, எந்த பஸ்ஸு எந்த டிவிஷன் அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நாம் வெளியூருக்கு போகிற பஸ்லேயே பின்னாடியோ முன்னாடியோ சைட்லேயோ எழுதியிருக்கோம், அரசு போக்குவரத்து கழகம் சேலம், அரசு போக்குவரத்து கழகம் மதுரை, அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ அதை பார்த்து அது எந்த டிவிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான நம்பருக்கு நம்ம ஃபோன் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கம்ப்ளைண்ட்டை அவங்க கேட்டுக்கிட்டு அங்கே போய் ஆய்வு பண்ணி அது உண்மைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு TNSTC-க்கு நம்ம தேநீர் இடைவெளி டீம் ஃபோன் போட்டு கேட்டப்போ அவங்க தான் இதெல்லாம் சொன்னாங்க, இந்த கம்ப்ளைண்ட் நம்பரெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட அந்த பஸ்ஸு டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா அந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். சரி, ஹைவேஸில் இந்த மாதிரி ஹோட்டல் இல்லை மோட்டல்லாம் வைக்கிறதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா, அரசு போக்குவரத்து கழகத்துலேருந்து இதுக்கெல்லாம் டெண்டர் விடுறாங்களாம். அப்படி டெண்டர் விடும்போதே ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தான் டெண்டர் விடுறாங்களாம். அதனால் மக்களுக்கு அந்த ஹோட்டலில் ஏதாவது ஒரு பிரச்சனை கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் ஆய்வு பண்ணி கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக விக்கிரவாண்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் பஸ்ஸெல்லாம் போய் நிற்கிற ஒரு ஹோட்டலில் உணவுத்துறை அதிகாரிகள் திடீர்னு சோதனை நடத்தின அந்த செய்தியெல்லாம் வெளியில் வந்துச்சு. ஆனால் எந்த ஒரு ஹோட்டல்லையும் இல்லை ரெஸ்டாரண்ட்லேயும் இந்திய குடிமகன் யாருக்குமே தண்ணி வசதியோ இல்லை கழிப்பிட வசதியோ ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியன் சரைஸ் ஆக்ட் சொல்லுது. ஆனால் இந்த சட்டம் பற்றி யாருக்குமே பெருசாக தெரியல, இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு நாள் பேசலாம். எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்துச்சு. ஒரு தடவை சென்னையிலேருந்து மதுரைக்கு SETC பஸ்ஸில் போகும்போது இடையில இதே மாதிரி ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினாங்க. காலையில் சாப்பிடாதனால சரி இறங்கி சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஒரு பரோட்டா வாங்கினேன். ஆனால் ஒரு பரோட்டா 45 ரூபான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லை, பசிக்குதேன்னு சொல்லி சாப்பிடுமேன்னு போய் உக்காந்தேன். அதுக்கு நான் கேட்காமையே முட்டை குருமா கொண்டு வந்து வச்சாங்க, அது ஒரு 30 ரூபான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, பசிக்குதே வேறு வழி இல்லை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அதை அரைங்குறையுமா சாப்பிட்டு கிளம்பும்போது டிப்ஸு வேறு கேட்டாங்க. நான் கோவமாக சொல்லிட்டேன், போங்கண்ணே ஒரு பரோட்டா 45 ரூபான்னு வச்சுருக்கீங்க, இதில் டிப்ஸ் வேறையா அப்படின்னு சொல்லி கோவமாக கிளம்பி வந்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த ஹோட்டலில் ஏதாவது ஒரு அனுபவம் நடந்திருக்கும், அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பஸ்ஸில் வெளியூருக்கு போயிட்டு வர நம்மளை மாதிரி மக்களை நம்பி தான் ஹைவேஸில் இந்த ஹோட்டல் மோட்டல்லாம் வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பொழப்புக்கும் பாதிப்பு ஏற்படாமல் நமக்கும் நியாயமான விலையில் தரமான உணவுப் பொருள் கிடைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது யோசனைகள் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வச்சு இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை தாண்டி வேறு ஏதாவது நிரந்தர தீர்வு காண முடியுமா அப்படிங்கிறத எங்கள் சைட்லேருந்து நாங்களும் முயற்சிக்கிறோம். மிக்க நன்றி.